ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவல் கொண்டா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வந்திருக்கிற வேகன்சியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு பதவிகள். என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவிலியன் மோட்டார் டிரைவர் மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 வேகன்சி. வயது வந்து பொது பிரிவினருக்கு வந்துட்டு 18 to 27. மெட்ரிகுலேஷன் ஆர் இருக்குவலன், அதாவது மெட்ரிகுலேஷன்னா ஒன்றும் கிடையாது, 10வது. வெல் வெர்சடு டிரைவிங் மெயின் ஹெவி வெஹிக்கிள்ஸ் மஸ்ட் பாசஸ் அத்தரைஸ்ட் ஆஃப் சிவில் டிரைவிங் லைசன்ஸில் வந்துட்டு ஹெவி வெஹிக்கிளில் லைசன்ஸ் இருக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பொது பிரிவினருக்கு 8 வேகன்சி, எஸ்சிக்கு வந்துட்டு 21 வேகன்சி, ஓபிசிக்கு வந்து 2 வேகன்சி. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் மெக்கானிக் மொத்தம் வந்துட்டு எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி, 10th முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ட்ரேடு ஒர்க்கு. எஸ்சி மக்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு வேகன்சி. அப்புறம் வந்து கிளீனர், கிளீனர் வந்துட்டு டோட்டலாக ஒரே ஒரு வேகன்சி, 10th முடிச்சிருந்தால் போதும். இங்கே பாருங்களேன், எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவங்க ஜஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட் பி ப்ரொஃபஷன் இன் ட்ரேட் ஒர்க், அவ்வளோதான். மேலே ரெண்டுத்துக்குமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, பட் இதில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதான் மென்ஷன் பண்ணலை. 10வது முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒரே ஒரு வேகன்சி தான். இந்த ஃபஸ்ட்டு வேகன்சிக்கு மட்டும் 18 to 27, மற்ற எல்லா வேகன்சிக்குமே வந்துட்டு 18 to 25. ஓபிசி வந்துட்டு 3 வருஷமும், எஸ்சி எஸ்டி வந்துட்டு 5 வருஷமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கேம்ப் கார்டு, ஓகேவா, அதுவும் ஒரே ஒரு வேகன்சி, 10வது முடிச்சிருந்தாலே போதும், அப்ளை பண்ணலாம். பேசிக் வந்துட்டு 18 to 41,100, ஓகேவா, சம்பளம். ஒரே ஒரு வேகன்சி எஸ்சி வேகன்சி. அதுக்கப்புறம் வந்து சஃபாய்வாலா, அதுவும் வந்துட்டு ஒரே வேகன்சி, மெட்ரிகுலேஷன் முடிச்சிருந்தாலே, அதாவது 10வது முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். ஓபிசி மக்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு ஃபயர்மேன், அதுவும் வந்துட்டு 4 வேகன்சி ஃப்ரெண்ட்ஸ். 10th முடிச்சுட்டு அவங்க கொடுத்துருக்கிறத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு மீட் ஆச்சுன்னா, குவாலிஃபிகேஷன் மீட் ஆச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லாமே வந்துட்டு எல்லா கேட்டர்லேயும் ஒரு வேகன்சி, யூஆர் எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாத்துலேயும் ஒரு வேறு வேகன்சி. லேபர் அப்படின்றது ஒரே ஒரு வேகன்சி, 18 to 25, 10வது முடிச்சிருந்தால் போதும். ஓபிசிக்கு வந்துட்டு ஒரு வேகன்சி. இது வந்துட்டு ரிட்டன் டெஸ்ட் மட்டுமே வச்சுட்டு எடுக்க போகிற ஒரு எக்ஸாம், ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது, பட் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து குவாலிஃபையிங் நேச்சர், அதுக்குன்னு தனியாக மார்க்கெல்லாம் போட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் வாங்குகிற மார்க்கை பொறுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆவீங்க. ஏஜ் திரும்ப ஒரு முறை சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. சிவில் மோட்டார் டிரைவருக்கு மட்டும் 18 to 27, 18 to 30, 18 to 32, ஓகேங்களா. மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு 18 to 25 வந்துட்டு யூஆர், 18 to 28 வந்துட்டு ஓபிசி, 18 to 30 வந்துட்டு எஸ்சி. மற்றமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ப்ரொபேஷன் பீரியட் வந்துட்டு 2 வருஷம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு எக்ஸாம் ரிட்டன் டெஸ்ட்டை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரிட்டன் டெஸ்ட்டில் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 4 டாபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் அப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், ஓகேங்களா. என்னென்ன இதில் வந்து 50 இருக்கும்னா, ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸையும் வந்துட்டு 50 கொஸ்டின் இருக்கும், மற்ற ரெண்டுலேயும் வந்துட்டு 25 கொஸ்டின், மொத்தம் 150 கொஸ்டின், 150 மார்க்கு. என்ன மைனஸ் மார்க் இருக்குன்னு, அதாவது 0.25 வந்துட்டு மைனஸ் மார்க், தப்பாக வந்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் தப்பாக எழுதுனீங்கன்னா 1 கொஸ்டின் 1 மார்க் வந்துட்டு உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் அப்டிடியூட்டு, ஜென்ரல் அவேர்னஸ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்லையும் அப்பண்டிக்ஸே அப்பண்டிக்ஸ் பி இந்த மாதிரி ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஃபார்மையும் ஃபில் பண்ணி அட்டஸ்டட் வாங்க வேண்டிய இடத்துல அட்டஸ்டட் வாங்கணும், செல்ஃப் அட்டஸ்டட் போட வேண்டிய இடத்துல செல்ஃப் அட்டஸ்டட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. நார்மல் போஸ்ட்டு, ஸ்பீட் போஸ்ட்டு, இதில் ஆர்டினரி போஸ்ட், இந்த மூணுதில் எது வேணாலும் பண்ணலாம். நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. அட்ரஸ் வந்துட்டு இது வந்துட்டு டெஸ்ட்டு நடக்க வேண்டிய அட்ரஸ், அதாவது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதன்கோட் பஞ்சாப், அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட் நடக்கும். ரிக்குயர்மெண்ட் செல்லு நம்பர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, ஏஎஸ்சி பட்டாலியன் நியர் மந்திர் ஆப்போசிட் எஸ்டி காலேஜ் பதன்கோட் பஞ்சாப், இதுக்கு தான் நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ், ஓகேவா. என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதெல்லாம் வைக்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தெளிவாக ஒரு முறை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு கவர் மேலே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்றத எழுதி, அலாங் வித் செல்ஃப் அண்ட் ஃபாதர்ஸ் நேம், உங்களுடைய நேமும் உங்களுடைய ஃபாதர்ஸ் நேமும் எழுதணும். அதுக்கப்புறம் வந்துட்டு செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப், அப்ளிகேஷனோட சுய முகவரியிட்ட 25 ரூபா ஸ்டாம்பு ஒட்டப்பட்ட கவரை வந்துட்டு உள்ளே வைக்கணும். 18 இந்த ரிக்குயர்மெண்ட் வந்துருச்சு, அன்னையிலேருந்து 21 நாளைக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த லிங்க் வந்துட்டு நான் வீடியோன்குள்ளே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், விருப்பம் இருக்கிறவங்க
அந்த லிங்க்கை வந்துட்டு போயிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் நல்லா ஒரு முறை படிங்க. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, மேக்ஸிமம் எல்லாமே புரிகிற மாதிரி தான் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதாவது த ப்ளீஸ் ரீட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி பிஃபோர் அப்ளையிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதாவது நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். நான் கம்ப்ளீஷன் ஆஃப் எனி ஒன் ஆர் மோர் இன்ஸ்ட்ரக்ஷன், ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் விட்டுருந்தா கூட வில் என்டையல் அவுட்ரைட் ரிஜெக்ட்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன். நாங்கள் வந்துட்டு அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வீடியோவின் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விருப்பம் இருக்கிறவங்க ஃபுல்லாக படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். டென்த் லெவலுக்கு வந்திருக்கிற வேகன்சினால் ஈஸியாக தான் இருக்கும், அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் வைங்க, இல்லாட்டி பிரச்சனை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எது எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டார் டிரைவருக்கும் வெஹிக்கிளுக்கும், வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு போஸ்ட் வெஹிக்கிள் மெக்கானிக், ரெண்டுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு 10வது முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு நல்ல வீடியோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நாள் இனியலாக அமையட்டும். நன்றி.